எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். இளைஞர் ஒருவரின் வங்கிக் கணக்கில் 136 மில்லியன் ரூபாய் பணம், விசாரணை தீவிரம். இரத்மலானை பகுதியில் வைத்து 27 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த இளைஞர் குற்ற புலனாய்வுத்துறை திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். 136 மில்லியன் ரூபாய் பணத்தை தனது வங்கிக் கணக்கில் வைத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டிலேயே அந்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த இளைஞரின் வங்கிக் கணக்கிற்கு வெளிநாட்டிலிருந்து குறித்த பணத்தொகை வைப்பிலிடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த வடிக்கத்தை போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட இளைஞரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அனுமதியின்றி சினோபாம் தடுப்பூசி பயன்படுத்தப்படாது, பவித்ராவன் நிகாராஜ். உலக சுகாதார ஸ்தாபனத்தின் அனுமதியின்றி சினோபாம் தடுப்பூசி இலங்கையில் பயன்படுத்தப்படாது என சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னிகாராச்சி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்றைய தினம் உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் அனுமதிக்கப்பட்ட தடுப்பூசிகள் மட்டுமே இலங்கையில் பயன்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு உலக சுகாதார ஸ்தாபனத்தின் அனுமதி மட்டுமன்றி தேசிய ஊடகங்கள் அதிகார சபை மற்றும் தொற்றுநோய் தொடர்பான ஆலோசனை குழு என்பவற்றின் அனுமதியும் தேவை என அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பானது என உறுதிப்படுத்தப்படும் வரையில் பொதுமக்களுக்கு எந்த ஒரு வகை தடுப்பூசியும் ஏற்றப்பட மாட்டாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சினோபாம் தடுப்பூசி இலங்கை வாழ் சீனர்களுக்கு மட்டும் பயன்படுத்தப்படுகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். எண்ணெய் பதவியிலிருந்து அகற்ற சூழ்ச்சி, தயாசிரி ஜெயசேகர. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தன்னை நீக்குவதற்கான சூழ்ச்சிகள் நடப்பதை தான் அறிந்துள்ளதாக இராஜாங்க அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர முதல் முறையாக தகவல் வெளியிட்டுள்ளார். வேழ்ந்து கிடந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மிகவும் சிரமப்பட்டு முன்னோக்கி கொண்டு வந்த என்னை கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்குமாறு கட்சியின் தலைவரான முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிடம் சிலர் கோரியிருக்கின்றனர். இந்த சூழ்ச்சியானது கட்சிக்குள்ளும் வெளியிலும் நடக்கின்றன. இந்த சூழ்ச்சியை எதிர்கொள்ள அரசியல் பலம் இருக்க வேண்டும். சூழ்ச்சிகளை எதிர்கொள்ளும் சக்தி இருக்கின்றதா? இதனை எதிர்கொள்ள மக்களுடன் அணிதிரள்வேன். வேலை செய்யும் கட்சியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மாற்றி தற்போது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக முன்னோக்கி செல்லும் கட்சியாக மாற்ற நான் செய்த அர்ப்பணிப்புகளை கட்சியின் தலைவர் உள்பட உறுப்பினர்கள் அறிவார்கள் எனவும் தயாசிரி ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார். சமல் ராஜபக்சே என்ற முட்டாள் என்னை சண்டையிட அழைத்தார், சரத் பொன்சேகா. நான் உரையாற்றும் போது சமல் ராஜபக்சே என்ற முட்டாள் எழுந்து தன்னுடன் சண்டைக்கு வருமாறு அழைத்தார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் தனக்கும் அமைச்சர் சமல் ராஜபக்சவுக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் சம்பந்தமாக கருத்து வெளியிடும் போதே பொன்சேகா இதனை குறிப்பிட்டுள்ளார். அன்றைய சபாநாயகரை விமர்சித்து நான் 3 மேன்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்திருந்த நிலையில் என்னை நாடாளுமன்றத்திற்கு வர அனுமதிக்கவில்லை, என்னை சிறையில் அடைத்து வைத்திருந்தனர் என கூறும்போது சமல் ராஜபக்சே என்னை தன்னுடன் சண்டைக்கு வருமாறு அழைத்தார். நடக்க முடியாத நபருடன் சண்டையிட்டு அவர் இறந்து போனால் அதன் பின்னர் எங்களுக்கு எதிராக கொலை வழக்கு வருமெனவும் சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் சமல் ராஜபக்சவுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது அமைச்சர் வெளியில் வா வெளியில் வா வெளியில் வா காட்டுகிறேன் என விடுத்து சவாலுக்கு பதிலளிக்கும் போதே பொன்சேகா இதனை குறிப்பிட்டுள்ளார். சரத் பொன்சேகாவுக்கும் சமல் ராஜபக்சவுக்கும் இடையில் நடந்த இந்த வாக்குவாதத்தை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்சடி சில்வா தனது முகநூல் பக்கத்தில் நேரடியாக காணொலியினை பதிவேற்றம் செய்திருந்தார். சரத் பொன்சேகா அமைச்சர் சமல் ராஜபக்சே கழுதை என கூறி திட்டியதையும் காணொலியில் காணக்கூடியதாக இருந்தது. அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய செயல்படும் சபாநாயகர். சபாநாயகரை குறை சொல்லி பயனில்லை எனவும் சபாநாயகர் நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலை செயல்படுத்தி வருகின்றார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதனால் ரஞ்சன் ராமநாயகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்துள்ள சபாநாயகர் கூறியமை அவரது நிலைப்பாடு அல்ல எனவும் அது அரசாங்கத்தின் நிலைப்பாடு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறை தண்டனை அனுபவித்து வரும் ரஞ்சன் ராமநாயகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி இரத்தாக்கியுள்ளதாக சபாநாயகர் அறிவித்ததை அடுத்து சபாநாயகரின் ஆசனத்திற்கு அருகில் சென்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு தமது எதிர்ப்பை காட்டியமை குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் தனது பெயரை வெளியிட வேண்டாம் என கேட்டுக்கொண்டு இந்த தகவலை குறிப்பிட்டுள்ளார். சபாநாயகர் மகிந்த யாபா அபிவர்த்தன நாடாளுமன்றத்தில் நடுநிலையாக செயல்பட வேண்டிய நபர். எனினும் அவ்வாறு செயல்படாது அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலை அவர் செயல்படுத்தி வருகின்றார் என்பதை ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்பட அனைவரும் புரிந்து கொண்டுள்ளனர் எனவும் அந்த சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் தெரிவித்துள்ளார். கோட்டாபய அரசை மக்கள் ஏன் ஃபெயில் என கூறுகின்றனர்.
ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் தமக்கும் தமது குடும்பத்துக்கும் ஆட்சிக்கும் எதிராக சேறுபூசி வருகின்றன. நாம் எந்த ஒரு வேலையையும் செய்யவில்லை என திட்டுகின்றனர். நாம் வேலை செய்தாலும் அது வெளியில் கொண்டு செல்வது குறைவாக இருக்கின்றது. அது ஒரு குறைபாடாக உள்ளது. அதனால் தான் அந்த அரசாங்கம் ஃபெயில் என கூறுகின்றனர் என ரோஹித ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட வேலைகள் இருந்தும் நேரத்தை ஒதுக்கி கிராமங்களுக்கு வருவது மக்களின் அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்யவே என பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் இளைய மகன் ரோஹித ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பண்டுவசனுவரன் நல்லூர பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், எனது மனைவிக்கு இரண்டாவது குழந்தை இன்றோ நாளையோ பிறக்கவுள்ளது. கஷ்டப்பட்ட நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்தேன். உண்மையில் பல வேலைகள் இருந்தும் தனிப்பட்ட தேவைகளை தள்ளி வைத்துவிட்டு இங்கு வந்தது உங்களுக்கு சேவை செய்ய வேண்டுமென்ற எண்ணம் இருப்பதனால்தான். ஆனால் ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் தமக்கும் தமது குடும்பத்திற்கும் ஆட்சிக்கும் எதிராக சேறுபூசி வருகின்றன. நாம் எந்த ஒரு வேலையையும் செய்யவில்லை என திட்டுகின்றனர். நாம் வேலை செய்தாலும் அது வெளியில் கொண்டு செல்வது குறைவாக இருக்கின்றது. அது ஒரு குறைபாடாக உள்ளது. அதனால்தான் இந்த அரசாங்கம் ஃபெயில் என கூறுகின்றனர். இதேவேளை அண்மை காலமாக குருநாகல் மாவட்டத்தில் பல நிகழ்வுகளில் கலந்து கொண்டு ரோஹித ராஜபக்ச அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார். மஹிந்த ராஜபக்சவிற்கு பின்னர் குருநாகல் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ராஜபக்ச குடும்ப உறுப்பினராக ரோஹித செயல்பட்டு வருகின்றார். இந்த நிலையில் அடுத்த மாகாண சபை தேர்தலில் வடமேல் மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக ரோஹித ராஜபக்ச போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜெனீவா விவகாரம். நெருக்கடிகளை சந்திப்பது எமக்கு புதிதல்ல. மாறு தட்டுகிறது ஸ்ரீலங்கா அரசாங்கம். ஜெனீவா நெருக்கடிகளை எமது அரசாங்கம் சந்திக்கும் முதல் சந்தர்ப்பம் இதுவல்ல. ஆனால் ஜெனீவா விவகாரங்களை கையாள எமது தூதரகம் மிக சரியான வேலைத்திட்டத்தை கையாண்டது என வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று வியாழக்கிழமை வாய்மூல விடைக்கான வினாக்கள் நேரத்தில் ஜெனீவா விவகாரம் குறித்த எதிர்க்கட்சி உறுப்பினர் சமிந்த விஜயசிறி வெளிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனவிடம் கேள்வி எழுப்பினர். ஜெனீவா நெருக்கடியை கையாள்வதில் எமது அரசாங்கம் பலவீனமடைந்திருக்க முடியும். நீங்கள் அதைத்தான் கூறப்போகின்றீர்கள். ஆனால் உங்களின் அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் பலவீனப்பட்டுள்ள காரணத்தினால்தான் இம்முறை ஜெனீவாவில் 46-1 பிரேரணை தோல்வியை கண்டுள்ளது. இதனை ஏற்றுக்கொள்கின்றீர்களா என கேள்வி எழுப்பினர். இதற்கு பதில் தெரிவித்த வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன, ஜெனீவா விடயங்களை கையாள்வதில் எமது நட்பு நாடுகள் மற்றும் எம்முடன் நெருக்கமாக செயல்படும் நாடுகளிடம் எமது தரப்பு காரணிகளை முன்வைத்தோம். அதேபோல் ஜெனீவா நெருக்கடிகளை எமது அரசாங்கம் சந்திக்கும் முதல் சந்தர்ப்பம் இதுவல்ல. எவ்வாறு இருப்பினும் எமது தூதுக்குழு தூதரகம் இந்த விடயத்தில் செய்ய வேண்டிய உயரிய சேவையினையை செய்துள்ளது. கொழும்பிலுள்ள வெளிவிவகார அமைச்சுடன் இணைந்தும் தனித்தும் எமது தூதரகம் கடமையாற்றி நாட்டுக்காக செயல்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் சகல கொள்கைக்கு எதிராகவும் குற்றம் சுமத்துகின்றனர். இப்போது வெளிநாட்டு தூதுவர்களை நியமிப்பது குறித்த நடவடிக்கைகளிலும் குற்றம் சுமத்துகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தின் தற்போதைய பயணம் மாற்றமடையாமல் தொடர்ந்தால் மக்களின் சாபமே அளித்துவிடும். ஸ்ரீலங்காவின் கோட்டாபய மஹிந்த தலைமையிலான அரசாங்கத்தின் தற்போதைய பயணம் மாற்றமடையாமல் தொடர்ந்தால் நாட்டு மக்களின் சாபமே அரசாங்கத்தை அழித்துவிடும் என முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இந்த கருத்தினை முன்வைத்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், தனியொரு நபரிடம் அதிகாரங்கள் குவிந்துள்ளமையே இலங்கையில் தற்போதைய பிரச்சினைக்கு காரணம் எனவும் அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இந்த நாட்டின் அதிகாரம் தனியொரு நபரிடம் குவிந்துள்ளமையே தற்போதைய பிரச்சினைகளுக்கான அடித்தள காரணமாகும். அவரது உத்தரவுகளை பெற முடியாமல் இன்று பல அரசு நிறுவனங்கள் சுயாதீனமாக இயங்க முடியாமல் இருக்கின்றன. அதனால் நாட்டின் ஜனநாயகமும் பாதிக்கப்படுவதோடு அரச பொறிமுறையும் செயலிழந்து வருகின்றது. இதற்கு மூல காரணம் 20வது திருத்தமாகும். அரசு பொறிமுறை சரிவர செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால் தனியொரு நபரிடமுள்ள அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அதற்காகவே நாங்கள் போராடுகின்றோம். 20வது திருத்தத்தின் ஊடாக நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கோ நீதியை பெற்றுக் கொடுக்கவும் முடியாத அதனையே கெட்டம்பே விகாரையின் தலைமை தேரரும் வலியுறுத்தியுள்ளார். அண்மையில் அமைச்சர்கள் சிலர் அவரை சந்திக்க சென்றிருந்த போது அவர் நேரடியாக நிலைமையை தெளிவுபடுத்தியிருக்கின்றார். மகாநாயக்க தேரர்கள் மற்றும் ஏனைய மத தலைவர்களுடைய கருத்துமே இந்த 20வது திருத்த சட்டத்தை நீக்க செய்வதே ஆகும். 20வது திருத்த சட்டத்தின் ஊடாக வாழ்க்கை செலவீனத்தை கட்டுப்படுத்த முடிந்ததா, ஜனநாயகம் பொருளாதாரத்தை பலப்படுத்த முடிந்ததா? இல்லை. 3/2 பெரும்பான்மையை அரசாங்கம் கோரியது மக்கள் அதனை தந்தார்கள். இன்று 20வது திருத்தத்தையும் கொண்டு வந்தார்கள். தற்போது எதிரணி உறுப்பினர்களின் பிரஜா உரிமையை பறித்து அதற்கு குழு அமைத்து அவசர அவசரமாக வழக்குகளையும் தாக்கல் செய்ய அரசு தரப்பு முயற்சித்து வருகின்றது. இதற்கு மக்கள் எப்போதும் இடமளிக்க மாட்டார்கள். இந்த நிலைமை தொடர்ந்தும் சென்றால் மக்களின் சாபமே அரசாங்கம் மீது விழும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.